அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆண்டனியா வினி. நான் ஜுனே சிச்சுவியோ தமிழின் பிரசிடெண்ட்டாக இங்கு வந்திருக்கிறேன், அசம்பிளி ஜெனரலுக்கு, நியூயார்க்கு. இதுதான் என்னுடைய முதலாம் தடவை. ஏற்கனவே நான் புருக்ஸலையும் ஜெனிவாலையும் ஒரு ஸ்டாஷியாக வந்திருக்கிறேன், பங்கு பெற்றிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் மட்டும் மூன்று தடவைக்கு மேலே விட்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய முதலாம் தடவை. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் அஞ்சுதி. நான் அசோசியேஷன் ஏடிஎஃப் வந்திருக்கிறேன். நான் வந்து 16 வயசில் ட்ரைனிங் சென்றேன் ஐரோப்பியன் பார்லிமெண்ட்டில், குளோபல் தமிழ் மூவ்மெண்ட்டுக்கு கீழே. நான் வந்து அங்கே ஜெனீவாவில் நிறைய ஓரல் ஸ்டேட்மெண்ட் செஞ்சிருக்கிறேன். இங்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே அந்த மெயின் ஜெனரல் அசம்பிளி 20 அக்டோபர்லேருந்து 27 அக்டோபரில் வரைக்கும் நம்ம இங்கே நிற்கிறோம். நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க பிரச்சனை பற்றி எல்லாம் கதைக்கிறாங்க. ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸும் அவங்க ரிஸ்பான்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ நாம் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். நாம் இதை லிஸ்னிங் பண்ணுறோம். நாங்கள் இதான் எங்களுடைய முதலாவது தடவை. நாங்கள் தமிழ் குளோபல் தமிழ் மூவ்மெண்ட் மூலமாக தான் இங்கு உள்ள வந்திருக்கிறோம். இங்கே அஞ்சலி சொன்ன மாதிரி எங்களோட டிரெக்ட் ரிப்போர்ட்டர்ஸுகளோடையும் கண்ட்ரியாக்களோடையும் எங்களுடைய நேராக அதில் பார்க்க முடியுற வாய்ப்பு கிடைக்கிறது. எங்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அங்கேயெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட போய் எங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவர்கிட்ட கான்டாக்ட்ஸ்களை எடுத்து வாங்குகிறோம். இங்கே நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்மளோட வயசு பார்த்து நம்ம யங்ஸ்டராக நம்மளை நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு நிறைய ஹோப் வருது. இங்கே எங்கள் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் எங்களை பார்க்க ஒரு ஆச்சரியப்படுகிறேன். வைத்துக்கணும் எங்களை மாதிரி இளம் பிள்ளைகள் இப்படி ஒரு எங்களை படிப்பை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு இப்படி வந்து எங்களோட பிரச்சனைக்காண்டி போராடுறதெல்லாம் இங்கே பெரிய விஷயமாக அவைய கருதுகின்ற. அது மட்டும் இல்லாமல் என்னையும் அஞ்சலியும் பார்த்து கணக்கு பேர் பிளெஸிங்கும் தருகினோம். நாங்கள் செய்கிறது நல்லதென்னும் சொல்லி எங்களுக்கு எவ்வளோத்துக்கு மோட்டிவேஷன் தரையுமோ அவ்வளோத்துக்கு அவியலும் தந்துட்டு இருக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் படுகிறது. இங்கே எங்களுடைய வயசு முக்கியமாக காண்றையிலே எங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றது தான் அவைய பார்க்கினோம். 18 வயசாக இருக்கிறது முக்கியமான ஒரு விடியமே இல்லாத உண்டு. அதுக்கு உதாரணமாக கிரேட்டா தன்பேக் ஒரு 15 வயசு பிள்ளை ஸ்கூல் 15 வயசுலேயே ஸ்கூல் ஒதுக்கி வச்சு குளோபல் வார்மிங் சம்மந்தமாக நிறைய ப்ரொட்டெஸ்ட் பண்ணி நடு ரோட்டில் ப்ரொட்டெஸ்ட் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸில் வரைக்கும் ப்ரொட்டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெக்ஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக வாசிச்சது. அது மட்டும் இல்லாமல் வேறு இன்னொரு உதாரணமாக மலலாவை பற்றியும் கதைக்கலாம். அங்கே அவக்குரிய ஒரு சொல்லும் இருக்குது, ஒன் பெண் ஒன் வுமன் ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். நாங்களும் பெண்கள் தான், நாங்களும் யங்ஸ்டர்ஸ் தான், எங்களாலேயும் இந்த உலகத்தை மாற்ற முடியும்ன்றதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கின்றது. இங்கே என்ஜிஓக்களுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் ஜெனீவா மாதிரி சிவில் ஸ்பேஸ் குறைவு. இங்கே இன்ஃபார்மல் மீட்டிங்கில் என்ஜிஓஸ்கள் கதைக்க முடியும். அதுக்கு உதாரணமாக எங்களுடைய ட்ரெயினர் மிஸ்ஸஸ் நிஷாந்தி பீரிஸ் மேடம் பென்சுத்தாவோட கதைக்க முடிந்தது, முன்னாள் ஐசிசி ப்ரொசிக்யூட்டரோட. இங்கே கணக்கு நாடுகள் இருக்கின்றன, அவைகளுக்குள்ள கதைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கணக்கு இருக்கின்றது. முதலாவது ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் அவற்றை ரிப்போர்ட்டை வாசிக்கிறேன், அதுக்குரிய எக்ஸ்பிளிகேஷனை கொடுக்குறேன். அது கொடுத்த பிறகு நாடுகளுக்குரிய டைமும் இருக்குது அதை பற்றி ஏதாவது வாக்குவாதம் பண்ணுறதுக்கு. அந்த முடிந்த நேரத்தில் என்ன நடக்குதுண்டா, நாடுகள் அவைகளுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி வாக்குவாதம் மாதிரி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கியூபாவும் அமெரிக்காவும் இன்றைக்கு அமெரிக்கா ஒன்று ஒரு விஷயம் சொன்னது, அதுக்கு கியூபா ரைட் ஆஃப் ரிப்ளையை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு எதிரடி கொடுத்தது. அதே ரைட் ஆஃப் ரிப்ளையை யூஸ் பண்ணி அமெரிக்கா கியூபாவுக்கு எதிரடி கொடுத்தது. இந்தியா பாகிஸ்தானும் ரெண்டு இன்டராக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ரைட் ரிப்ளை இருக்குது. நார்த் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவும் சவுத் ரிப்பப்ளிக் கொரியாவும் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. இங்கே இந்த ரைட் ஆஃப் ரிப்ளைன்றது முக்கியமான விஷயங்கள். இதிலே எங்களுக்கு முக்கியமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய என்ன விஷயம்னா, நாடுகளே அவியலுக்குள்ளே வாக்குவாதம் வைக்கிறதுக்கு நேரடி வழி இங்கே இருக்கிறது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ நம்மளோட ஹோல் வந்து நம்மளோட தலைவர்த கனவு கொண்டு போகணும்டா. முந்தி வந்து நிறைய போராடுகள் எல்லாம் நம்மளோட உயிரை கொடுத்தது. ஸோ நாங்கள் தான் நாம் நிறைய ஆக்ஷன் செய்யணும். ஸோ தமிழின் தாகம் தமிழீழ தாயகம்.